மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் 22 கோடி வசூல் பண்ணி இருக்குன்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருந்தார். இந்நிலையில் மாநாடு படம் 4 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 30 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி இருக்குன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. மாநாடு படத்துக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து படக்குழு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. மாநாடு படம் ரிலீஸ் ஆனதில் இருந்தே விடாமல் மழையும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. மழை வெள்ளத்துக்கு நடுவுலையும் மாநாடு இப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வேட்டை நடத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த நிலையில் பாஜக வேற மாநாடு திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதை சிம்பு ரசிகர்கள் ஃப்ரீ ப்ரொமோஷனாக தான் பார்க்குறாங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க நேரத்தில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு சிலம்பரசன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைவன் மேலேயும் உழைப்பின் மேலேயும் நம்பிக்கை வச்சு ரொம்பவே ஆழமாக உழைச்ச படம் தான் மாநாடு. எப்படியாச்சும் என்னை நேசிக்கிறவங்களை மகிழ்ச்சி படுத்திடணும் அப்படின்ற என்னோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பலனும் கிடச்சிருக்கு. மாநாடு படம் உலகம் முழுக்க மிகப்பெரிய வெற்றியை அள்ளி எடுத்திருக்கு. இதுக்கு காரணமான என்னோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, அற்புதமான இயக்கத்தை தந்த வெங்கட் பிரபு, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், மாநாடு படக்குழு, என் தாய் தந்தை, படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், திரையுலக நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், என் இரத்தமான அன்பு ரசிகர்களுக்கும், உலகம் எல்லாம் இருக்க அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றின்ற ஒற்றை வார்த்தையில் என்னோட எல்லா உணர்வுகளையும் அடக்கிட முடியாது. ஆனால் பதிலுக்கு தெரிவிக்க வேறு வார்த்தைகள் இல்லையே. ஆடியோ விழாவில் நான் சிந்தின கண்ணீரை தரையில் விழவிடாமல் தாங்கிக்கிட்ட உங்கள் அன்புக்கு நான் அடங்கி மகிழ்கிறேன். வெறியோட உலகம் ஃபுல்லாக வெற்றியை தேடி கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்னு சிலம்பரசன் தெரிவிச்சிருக்காரு.